தமிழகத்தில் மூன்றாவது வாரமாக நாளை முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட உள்ள நிலையில் டாஸ்மாக் கடைகளும் செயல்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பெருகி வரும் கொரோனா பரவல் காரணமாக தமிழகத்தில் ஜனவரி 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஜனவரி 16ஆம் தேதியும் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக இந்த வார ஞாயிற்றுக்கிழமையும் முழு ஊரடங்கு அமலில் இருக்கும். அதன்படி இன்று 20:10 முதல் திங்கட்கிழமை காலை 5 வரை அத்தியாவசிய பொருட்களுக்கான கடைகள் மட்டுமே செயல்படும். அதாவது மருந்தகங்கள், பால் விநியோகம், ஏடிஎம் மையங்கள், சரக்கு வாகன போக்குவரத்து மற்றும் பெட்ரோல் டீசல் விற்பனை நிலையங்கள் வழக்கம் போல் செயல்படும். காலை 7 முதல் 20:10 வரை உணவு டெலிவரி அனுமதிக்கப்படும். சென்னை புறநகர் ரயில் சேவை வழக்கம் போல் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. வெளியூர்களில் இருந்து வரும் பயணிகளின் நலன் கருதி சென்னை சென்ட்ரல் மற்றும் எழும்பூர் ரயில் நிலையங்களில், கோயம்பேடு பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களில் ஆட்டோக்கள் வழக்கம் போல் இயங்க அனுமதி அளிக்கப்படுகிறது. அத்துடன் செயலி மூலம் முன்பதிவு செய்து இயக்கப்படும் வாடகை கார்களும் பயணிகளை ஏற்றிச் செல்ல அனுமதி வழங்கப்படுகிறது. மேலும் மாவட்ட ரயில் நிலையங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களிலும் ஆட்டோ வாடகை கார்கள் இயக்கப்படுவதற்கு தடை இல்லை. ஊரடங்கின் போது மீன், இறைச்சி, காய்கறி சந்தைகள் இயங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பேருந்து போக்குவரத்து மற்றும் மெட்ரோ ரயில் சேவைகளும் இருக்காது. அனைத்து வழிபாட்டு தளங்களும் மூடப்பட்டிருக்கும். டாஸ்மாக் கடைகள் செயல்படாது எனவும் தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு என்பதால் மீன் சந்தைகளில் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. கொரோனா 3வது அலையை கட்டுப்படுத்தும் விதமாக தமிழ்நாட்டில் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது. நாளை 3வது வாரமாக முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படுகிறது. கடைகள் செயல்படாது என்பதால் சென்னையை அடுத்த வானகரம் சந்தையில் மீன் வாங்க கூட்டம் அலை மோதியது. மீன்களின் வரத்து சற்று குறைந்துள்ளதால் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. அதிகபட்சமாக கடல் வவ்வால் கிலோ 650 ரூபாய்க்கும் வஞ்சிரம் கிலோ 600 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கூட்டம் காரணமாக தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்க முடியாத நிலை காணப்படுகிறது. சென்னை காசிமேடு மீன் சந்தையிலும் ஏராளமானோர் குவிந்தனர். தொடர் விடுமுறை காரணமாக குறைந்த அளவிலான விசைப்படகுகள் கடலுக்கு சென்றதால் மீன்களின் வரத்து குறைவாக இருந்தது. மீன்களின் விலை சென்ற வாரத்தை ஒப்பிடுகையில் உயர்ந்து காணப்பட்டது. இதனால் பொதுமக்கள், சிறு வியாபாரிகள் குறைந்த அளவிலேயே மீன்களை வாங்கிச் சென்றனர். கடந்த 2 கடலூர் மீன்பிடி துறைமுகத்தில் சனிக்கிழமைகளில் கூட்டம் அலை மோதியது. ஆனால் இன்று குறைந்த அளவிலேயே வாடிக்கையாளர்கள் வந்திருந்தனர். சங்கரா 350 ரூபாய்க்கும், வஞ்சரம் 700 முதல் 800 ரூபாய்க்கும், நண்டு 500 ரூபாய்க்கும், இறால் 350 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது.